தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திருக்குறள் மாநாட்டில் பேசும் பொழுது திருக்குறள் வெறும் வாழ்க்கை நெறிமுறை நூல் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த நூல், அது ஒரு நீதி சாஸ்திரம் சொல்லும்படியான நூல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் அப்படி என்ன ஆன்மீகம் பேசுது சார்? மேதகு ஆளுநர் அவர்கள் அவ்வப்போது இந்த ஊடகங்களுக்குள்ளே தன்னுடைய பெயரும் தான் பேசுவது பற்றிய ஒரு அதிர்ச்சி மதிப்பீடு தரக்கூடிய செய்திகளை சொல்லி அதை பரபரப்பாக்குவது என்பதையே ஒரு ஒரு வகையான ஒரு உத்தியாக அவர் கொண்டு செயல்பட்டு வருவதாக எனக்கு தெரிகிறது. அவர் சொல்லுகிற செய்திகள் அனைத்தும், குறிப்பாக திருக்குறள் பற்றி அவர் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் மிக தவறானவை, அடிப்படை இல்லாதவை. அவருக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். திருக்குறளுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு? முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுறது மாதிரி ஒரு ஆன்மீகங்கிற சொல் இவங்களுக்கு ரொம்ப விருப்பமான சொல் இருக்கட்டும், அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும். ஆனால் அதை திருக்குறளுக்குள்ளே கொண்டு போய் நுழைத்துவதற்கு இவர்களை யார் அனுமதித்தது, அதில் என்ன அடிப்படை சான்று இருக்கிறது என்பது பற்றிய கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும். திருக்குறள் அவருடைய பேச்சில் சொல்லியிருக்கிறார், பொருளாதார வளர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் இந்தியா அடைய வேண்டும், ஆன்மீக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருக்குறள் போன்ற நூல்களில்தான் ஆன்மீக கருத்துக்கள் விரவி கிடக்கின்றன, அதை தெரியாமல் அதை வெறும் அறநூல் என்று மட்டும் பேசுகிறார்கள், அது தவறு என்று ஒரு அடிப்படை புரிதலற்ற பொய்யான ஒரு கிளர்ச்சி நிலைமைகளை உருவாக்கக்கூடிய அந்த நூலை பற்றி தெரிந்தவர்கள் எரிச்சல் அடையக்கூடிய ஒரு கருத்தை அவர் பேசியிருக்கிறார் என்று தான் நான் சொல்வேன். திருக்குறள் என்பது அடிப்படையில் அறநூல்தான், அதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. அந்த அறநூல் என்பது அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மரபின் அடிப்படையான மூன்று தன்மைகளை கொண்டு பேசக்கூடிய ஒரு நூல். அதில் வீடு பேசப்படவில்லை என்பதை அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு கால அப்படி வீடு பேசப்பட்டிருந்தால் அதை அவர் ஆன்மீகம் என்று சொல்லிக்கொள்ளலாம். எங்களுக்கு பேசப்பட்டிருக்கிறது அறமும் பொருளும் இன்பமும் மட்டும்தான் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் ஆன்மீகம் என்பது ஒரு கடவுள் வழிபாட்டோடு மதத்தோடு தொடர்புடைய ஒரு சொல். மத தொடர்புக்கும் திருவள்ளுவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் மதத்தை ஏற்றுக்கொண்டவர் இல்லை. மதம் சம்பந்தப்பட்ட நிறைய விமர்சனங்களை சொல்லுவார். மதங்கள் நால்வருணத்தை சொல்கின்றன, ஆனால் இவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி அனைத்து உயிர்களும் அந்த பிறந்த அடிப்படையில் சமமானவை என்ற ஒரு சமதர்ம கருத்தியலை அவர் பேசுகிறார். இப்படி பல விஷயங்கள் மதத்திலிருந்து வேறுபட்டு பேசுகிற திருவள்ளுவரை ஒரு மத சாயத்திற்குள் கொண்டு செல்ல இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதனால்தான் திருவள்ளுவருக்கு இவர்கள் நாயனார் பட்டம் போடுகிறார்கள், பூணூலை மாட்டுகிறார்கள், காவி வண்ணத்தை அடிக்க முயற்சி செய்கிறார்கள். இவை எல்லாம் இவர்களுடைய இந்த என்ன சொல்கிறது, மத வெறி, சாதி வெறி, இது சார்ந்த ஒரு ஃபாசிசத்திலிருந்து விளையக்கூடிய ஒரு செயல் என்றே நான் கருதுகிறேன். திருக்குறளுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த நூலை முதல் முதல மொழிபெயர்த்த ஜியு போப்லருந்து இது அரசியல் ஆக்கியிருக்காரு. அவருமே பிரைமல் டியூட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆதிபகவனை, அப்படி தவறாக தான் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு குற்றம் சாற்றாரு. அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? இந்த திருக்குறளுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பெருமையே ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும், அது எங்கள் மதத்து நூல், எங்கள் மதத்து நூல் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்பது அந்த காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. போப் ஒரு கிறித்துவ மதத்தை சார்ந்தவர் என்பதனால் அவருடைய மொழிபெயர்ப்பில் அப்படியான சொற்கள் வந்திருக்கலாம். அது போப்பினுடைய சிக்கல், திருவள்ளுவருடைய சிக்கல் இல்லை. திருவள்ளுவர் சமய மரபை எந்த இடத்திலும் போற்றியவர் இல்லை. இயற்கையை பாடியவர், இயற்கை மரபுகளை பாடியவர், மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஊழ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நடைமுறை வாழ்க்கை சார்ந்த விளக்கங்களை சொல்லி எழுதியவர் திருவள்ளுவர். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால், அந்த திருக்குறளின் முதல் மூன்று அதிகாரம், கடவுள் வாழ்த்து, அதை சார்ந்திருக்கிற பகுதிகள் எல்லாம் திருவள்ளுவர் எழுதவில்லை, அவரை அதை யாரோ எழுதி சேர்த்து விட்டார்கள் என்று நம்முடைய பெரியவர் வஉசி அவர்கள் மிக விரிவான ஆய்வை செய்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது அதில் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே திருக்குறளை ஒரு சமய மரபற்ற நூலாக
எல்லோருக்கும் பொதுவான நூலாக, உலக பொதுமறை என்று சொல்கிற ஒரு நூலாக பார்ப்பதுதான் முக்கியம். இப்போ திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமறை நூல், அதை ஒரு மதத்துக்குள்ள சுருக்குவது அதோடைய பெருமையை குறைக்கும் செயலாக ஆகாதா சார்? நிச்சயமாக அது வந்து எந்த மதத்தையும் சேர்ந்த நூல் இல்லை. அதாவது திருக்குறள் உருவான காலம் என்பது தமிழ் சமூகத்தில் இயற்கை மரபை போற்றி இயற்கை வழிபாடுகள் இருந்த காலத்தில் இயற்கை நியதிகளையே பேசி கொண்டிருந்த காலம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது தவறு, இது சரி என்ற அந்த அற ஒழுக்க மதிப்பீடுகளெல்லாம் உருவான காலம். அது அப்பொழுது அரசாட்சி செய்த அரசர்கள், வாழ்ந்த மக்கள், இவர்களுக்கு ஒரு அறநீதியை புகட்டும் பொருட்டு அவர் இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம், அது ஒரு அறம் சார்ந்த மரபில் எதை செய்யலாம், பொருள் சார்ந்த மரபில் எதை செய்யலாம், இன்பத்துப்பால் சார்ந்து எதை செய்யலாம் என்ற சில வரையறைகளை அவர் ஒரு பொது மொழியில் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ பிரிவினரையோ முதன்மைப்படுத்தி பேசிய நூல் அல்ல. தமிழ் சமூகத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் சமூக பின்புலத்தில் ஒரு பொது அறநெறியை பேசியவரே திருவள்ளுவர். ஆகையினாலே அவரை ஒரு மத சிமுழுக்குள் கொண்டு வந்து அடக்குவது அடிப்படையில் மிக தவறானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.